இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெர்மட்டோமயோசைட்டிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டோமியூன் நோய். ஆட்டோமியூன் நோய் என்னென்னா, நம்ம எதிர்ப்பு சக்தி நம்மளுக்கு அகேன்ஸ்டாகவே வேலை செய்கிறது. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஆட்டோமியூன் டிசீஸ் உங்களுக்கு இருக்குது. இந்த டெர்மட்டோமயோசைட்டிஸ்னால அவங்களுக்கு இனிஷியலாக வந்து இந்த கை வீக்கம், விரல் வீக்கம், தோல் வந்து நல்லா வீங்கி போன மாதிரி, தோலில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்க மாதிரி இதெல்லாம் வந்து இருந்தது. அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து இந்த டெர்மட்டோமயோசைட்டிஸ்னால வந்து ஜாயிண்ட் பெயின்ஸு, லங்கு இன்வால்மெண்ட், நுரையீரல் இன்வால்மெண்ட்டு, சிறுநீரகம், கிட்னி இன்வால்மெண்ட் இதெல்லாம் கூட வந்துட்டு இருக்குது. இதுக்கு மெயின் ட்ரீட்மெண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்டீராய்ட்ஸ் தான். ஸோ இந்த டெர்மட்டோமயோசைட்டிஸ்க்காக அவங்களுக்கு வந்து இந்த ஸ்டீராய்டு மாத்திரை இங்கே வந்து தான் மெயினாக கொடுப்பாங்க. அப்புறம் இம்யூனோ சப்ரசிவ் ஏஜென்ட்ஸ் கொடுப்பாங்க. ஒருத்தவங்களுக்கு லாங் டேர்மாக ஸ்டீராய்ட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு வந்து எதிர்ப்பு சக்தி ஜென்ரலாகவே குறவாக இருக்கும். ஸோ இவங்களுக்கும் அந்த மாதிரி கொஞ்சம் குறவாக வந்து இருந்திருக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு அதிகம். ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து அவங்களுக்கு அந்த டெர்மட்டோசைட்டிஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துகிட்டு இருக்காங்க. ஆனால் ஸ்டீராய்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறதுனால எதிர்ப்பு சக்தி குறவாக இருக்கிறதுனால ஒரு இன்ஃபெக்ஷன் மாதிரி ஆயிருக்கு. அந்த இன்ஃபெக்ஷன் வந்து எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கிறதுனால ஈஸியாக அந்த இன்ஃபெக்ஷன் அதிகமாகி ரத்தத்தில் கலந்து உடம்பு ஃபுல்லாக பரவி இருக்கு. இது பேர் தான் செப்சிஸ்ன்னு சொல்லுவாங்க. இதே நுரையீரல்லையே அந்த செப்சிஸ் வந்து நுரையீரலுக்கும் பரவுச்சுன்னா அந்த கண்டிஷன் தான் ஏஆர்டிஎஸ்ன்னு சொல்லுவாங்க, அக்யூட் ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரெஸ் சின்ரோம்னு சொல்லிட்டு. இன்னொரு பேர் வந்து நான் கார்டியோஜெனிக் பல்மனரி எடிமான் கூட சொல்லலாம். அதாவது நுரையீரலில் வந்து வீக்கத்தினால தண்ணி சேர்றது, இது பேர் தான் ஏஆர்டிஎஸ். ஸோ இது நுரையீரல் ஃபுல்லாக அந்த மாதிரி ஏஆர்டிஎஸ் ஆகிறதுனால ஆக்சிஜன் பரிமாற்றம் கஷ்டப்படுது, மூச்சு வாங்குறது அதிகமாகுது. இதுக்கு மெயின் ட்ரீட்மெண்ட்டே வென்டிலேட்டரில் போடுறது தான். ஸோ பேஷண்ட்டை வென்டிலேட்டர் ஆக்சிஜனில் போடுவாங்க. ஒரு லெவலுக்கு மேலே ரொம்ப நுரையீரல் வீக்கமாகிட்டு தண்ணி சேர்ந்துறது அதிகமாகிட்டே இருக்குனா அவனால் ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்து எக்மோன்ற கருவி, ஜெயலலிதா அம்மாவெலாம் போட்டாங்களோ அந்த மாதிரி எக்மோன்ற கருவியில் போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராசஸில் தான் அவங்களால வந்து சர்வைவ் பண்ண முடியாமல் வந்து இறந்துருக்காங்க. ஸோ ஓவராலாக சொல்லணும்னா வந்துட்டு ஆட்டோமியூன் நோய், டெர்மட்டோமயோசைட்டிஸ் இருந்திருக்கு, அதுக்கு ஸ்டீராய்ட் மருந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க, எதிர்ப்பு சக்தி குறவாகுது, வேற ஒரு இன்ஃபெக்ஷன் வருது, அது ரத்தத்தில் கலந்து செப்சிஸ் மாறுது, நுரையீரல் ஆகும்போது ஏஆர்டிஎஸ்ன்ற ப்ராப்ளம் வருது, அந்த ஏஆர்டிஎஸ்ல வென்டிலேட்டர்லேருந்து சிகிச்சை பலனின்றி உயிரிழக்கிறாங்க.